மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு. உங்கள் குமுதம் மற்றும் குமுதம் பக்தி யூடியூப் பக்கத்தில் சிறப்பு நேரலை சப்போர்ட்டட் பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ். நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில உள்ளந்தோறும் தளபதி, இல்லந்தோறும் உதயசூரியன்னு ஒரு பெரிய அட்டை பெட்டியோட ஒவ்வொரு வீட்டுக்காக போகக்கூடிய திமுகவினர் ஆட்சியினுடைய அருமை பெருமைகளை கூறக்கூடிய பதாகைகளை கொடுக்கறதோட மூணு சம்பளத்தையும் லஞ்சமாக கொடுத்து வரக்கூடிய காட்சிகள் இப்போ வைரலாயிட்டு வருது. கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான செந்தில் பாலாஜி ஊழல் குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை வளையத்துக்குள்ள இருக்கிற நிலையில எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன்னு அவரது தொண்டர்பட கரூர் தொகுதியை கைப்பற்றி கொடுக்கணும்னு முழு மூச்சோட களமிறங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல பெரிய அட்டைப்பட்டி வாங்கி அதில் என்றும் மக்கள் பணியில் செந்தில் பாலாஜின் பெருசாக போட்டு அதுக்கு கீழே சிறுசா சின்னஞ்சிறுசா மின்சாரத்துறை அமைச்சர்னு போட்டுட்டாங்க. பாவங்க தங்கந்தென்னரசு இதை பார்த்து என்ன நினைப்பார்? அது மட்டுமா, பெட்டியை எப்படி திருப்பி பார்த்தீங்கனாலும் திமுக புகழ் நிரம்பி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஒரு மூணு சம்படத்தை வச்சு நைட்டோட நைட்டாக கமுக்கமாக ஒவ்வொரு வீட்டுக்காக போய் விநியோகம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பெரிய அட்டைப்பட்டியோட 2024 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் சிறப்பம்சங்கள்னு ஒரு பெரிய பேம்ப்ளெட்டையும் கூடவே கொடுத்துருக்குறாங்க. இது அப்பட்டமாக லஞ்சம்னு தெரிஞ்சும் கூட வறுமை காரணமாக அன்போடு ஏற்றுக்கக்கூடிய அப்பாவி மக்கள் அட்டைப்பட்டியை திறந்து பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ளே வெறும் மூணு சம்பளம் மட்டும்தான் இருந்திருக்கு. அட பாவிகளா, நீங்கள் ஆளுங்கச்சிப்பா, அட அந்த கேப்பில் ரெண்டு டம்ளரையாவது கூட போட்டிருக்கலாம்ல அப்படின்னு புலம்பிட்டு அட்டைப்பட்டி தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. அதே வேளையில் கரூர் தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படலாம்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்க நிலையில் எதுக்கு இங்கே ரொம்ப செலவு பண்ணிவிட்டு ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் மேலே இருக்கவும் பார்த்துப்பான்னு சிம்பிளாக இறங்கிட்டாங்க போலன்னு அந்த பகுதியை சேர்ந்தவங்க புலம்பியபடியே கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க.